தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி மொத்த வணிக சங்கங்களின் சார்பாக குறுகிய கால அழைப்பு, சில மணி நேரங்களிலே அழைப்பை ஏற்று வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பருக்கு முதற்கண் சம்மேளனத்தின் சார்பாக பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகங்கள் மட்டுமல்ல, செய்தித்துறை மட்டுமல்ல, மக்களும் உங்களை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது தக்காளியை போன்று விலை உயர்ந்து விடுமா, அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமா, விலை உயர்வு ஏற்படுமா என்ற கோணத்தில் உங்களுடைய கருத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கடந்த 2-3 நாட்கள் எங்களை தொலைபேசி அழைத்து பேசியிருக்கிறீர்கள். எங்களுடைய செயலாளர் டாக்டர் மோகன் அவர்கள் மத்திய அரசு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அரிசியை பாசுமதி அல்லாத அனைத்து ரகத்துக்கும் தடை விதித்திருப்பது 20ஆம் தேதி அறிவித்த அறிவிப்பிற்கு 22ஆம் தேதி காலை தினமலரிலே முழுமையாக வெளியிட்டு உங்களுடைய மனதையெல்லாம் மக்களுக்கு போக்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மற்ற செய்தித்தாள்களும் வந்த வண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் அது முழுமையாக சென்றடையவில்லை என்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்களை அழைத்திருக்கின்றோம். இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே வறட்சி, வெள்ளம், இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் சந்தித்திருக்கின்றீர்கள். அதில் சில நண்பர்களால் வயது சற்று குறைவாக இருக்கிறோம் மட்டும் சந்திக்க வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுதெல்லாம் கூட தமிழகத்தில் அரிசி என் பஞ்சம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது மட்டுமல்லாது நம்முடைய தமிழகத்தில் விளையக்கூடிய 91 லட்சம் டன் நெல்லும், அதே போல் ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் போன்ற இடங்களிலெல்லாம் வருகின்ற மிகச்சன்ன ரகங்கள் அந்த அரிசியை தான் நாம் இப்பொழுது முழுமையாக மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சற்று விலை கூடியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சீசன் முடியும் என்று சொன்னால் மாம்பழ சீசன் முடிஞ்சால் மாம்பழ விலை சற்று கூட இருக்கும். அதுபோல் இந்த அரிசி விலை கூடுதல், அதே போல் ஜிஎஸ்டி வரி 5%, எப்படி 26 கிலோவுக்கு மேல் உள்ள மூட்டைகளுக்கு வரி இல்லை, அதற்கு கீழே உள்ளதற்கு 5% வரி இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 26 கிலோ போட்டதால 1 கிலோ அரிசி எக்ஸஸ், 1 கிலோ அரிசி எவ்வளோ 40 ரூபா 50 ரூபான்னா கூட அந்த 1 கிலோ கூட வர்றதால அந்த 5 ரூபாய் கூடி இருக்கிறது. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் கூட இது போன்று எங்கேயாவது நீங்கள் இருக்கிற நண்பர்கள் அந்த தெருவில் உள்ள கடைகளுக்கோ மொத்த வணிகத்திலோ அரிசி எங்கேயாவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லை, தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை, நம்பர் ஒன். இரண்டாவதாக ஏற்றுமதி தடை விதித்த காரணத்தினால் கர்நாடகாவுக்கு வரக்கூடிய மிகச்சன்னும் ஆந்திரா, தெலுங்கானா வரக்கூடிய சன்னங்கள் விரைவாக வந்திருக்கு. இன்றைக்கே நீங்கள் திருப்பி போடணும், 2 ரூபா குறைஞ்சிருக்கு. நான் சூப்பர் மார்க்கில் தான் போயிட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்கும்? அங்கே வந்து நிறைய ஏசி போட்டிருக்கிறாங்க, அங்கே பணியாளர் இருக்கிறாங்க, அதனால் அங்கே 1 ரூபா கூட தான் இருக்கும். ஆகவே நாம் சாலையோர கடைகளில் இருக்கின்ற விலை மார்க்கெட், மக்களை சென்றடையக்கூடிய சாதாரண ரகங்கள் இன்று கூட 880 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் எவ்வளோ வேணாலும் இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் ஊடக நண்பர்கள் மிக தெளிவாக அதை எடுத்து சேர்க்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி போ இபி கூடியிருக்குது, லேபர் சார்ஜ் கூடியிருக்குது, போக்குவரத்து கூடியிருக்கு. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டுகளுடன் 2-3% அதிகமாக இருக்கும். 3 ரூபா கூடியதான் இப்போ 5 ரூபா கூடியிருக்கு. அதுபோல் ஏதோ 10 ரூபாய்க்கு கூடி விட்டது, 100 ரூபாய் கிலோ கூடி விட்டதுன்னா எப்படி கூடும்? ஆகவே அதை தெளிவுபடுத்துகிற விதமாக உங்களுடைய முழுமையான உண்மைகளை அறிந்து, அங்கே கடை இருக்குது, அங்கேயே ரோட் கடையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பார்த்துட்டு அந்த விலையே போடலை. நமக்கு 4 பேர் பேசுகிறதோ 100 பேர் பேசுகிறதோ கிடையாது. அந்த வகையில் தான் இதை விளக்கம் அளிக்க சொல்லியிருக்கின்றோம். ஆகவே ஏற்றுமதி தடை விதித்திருப்பது மட்டுமல்ல, நம்முடைய இயற்கையும் நன்றாக இருக்கிறது. இப்போ டெல்டாவில் அறுவடு வரும், கர்நாடகாவில் வர ஆரம்பிச்சிடும், அதனால் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை, விலை சீராக இருக்கும். குறையணும் குறையணும்னு எதிர்பார்க்காது. குறையணும் குறையணும்னா எப்படி குறையும்? அரிசி மட்டும் தான் குறையும், மற்ற எல்லாமே கூடும். நம்ம பணியாளருக்கு வேலை கூட கொடுக்கணும் கூலியை, ஆனால் அரிசி மட்டும் என்னமோ அதை குறைக்கணுன்ற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த வகையில் இருக்குது. மேலும் புள்ளி விவரங்களோடு உங்களுடைய சந்தேகங்களுக்கு போகிறதுக்கு எங்கள் செயலாளர் தயாராக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும்னு சொல்லும்போது அவரும் அதை சொல்கிறதுக்கு தயாராக, அதையும் பெற்று அன்னப்பறவைப்போ நல்ல செய்திகளை வெளியிடுங்கள், மக்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள், தேவைக்கு ஏற்ப வாங்கி கொள்ள ஊக்கப்படுத்துங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் ஆள் வீட்லேயும்
ஒரு மாதத்துக்கு உள்ள அரிசி இருக்குது. அப்புறம் ரீட்டைல்கார்கிட்ட ஒரு மாதத்துக்கு இருக்குது, ஹோல்சேலுக்கிட்ட ஒரு மாதத்துக்கு இருக்குது, அப்புறம் மில்லர்கிட்ட ஒரு மாதத்துக்கு இருக்குது. விவசாயிக்கிட்ட தன் தேவைக்கு போ, கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிற விவசாயிகிட்ட ஒரு 15 நாளைக்கு இருக்குது. இப்படி கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை மாதம் ஆச்சு? 4-5 மாதத்துக்கு நம்மகிட்ட இருக்குது. மத்திய தொகுப்பு வந்து மாதம் 3 லட்சம் 3 லட்சம் டன் அரிசி இருக்குது. நம்ம தொகுப்பு வந்து இருக்குது, அரசு முன்னெச்சரிக்கையாக 6 லட்சம் டன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 1,04,00,000 காடுகளுக்கு, முன்னுரிமை காடுகளுக்கு மாதந்தோறும் 45,000 டன் கொள்முதல் செய்யணும்னு சொல்லி எப்படி டெண்டர்லாம் கேட்டு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அரிசி மட்டும் தான் போதும்னு நினைப்போம். அதனால் அது எப்போ ஏற விடாமல் தட்டுப்பாடு இல்லாமல் தமிழக சில்லறை வணிகர்கள், மொத்த வணிகர்கள், அரிசியாலை உரிமையாளர், விவசாய பிரபுக்கள் உங்களோடு மக்களோடு இருக்கிறார்கள் என்று தெரிவித்து, மேலும் விவரங்கள் நம்முடைய செயலாளர் டாக்டர் மோகன் எப்பாசேஸ் அவர்களை பேசுவார்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது கடந்த சில நாட்களாகவே தொலைபேசியிலே நிறைய தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அழைத்து அரிசிக்கு ஏதோ தமிழகத்திலே தட்டுப்பாடும் விலையேற்றமும் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நிறைய கேள்விகள் வந்த வண்ணம் இருந்தது. அதனால் இதை பற்றி ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த சந்திப்பை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்களும் ஆர்வத்தோடு இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது தமிழகத்தினுடைய தேவை, மொத்தம் ஒரு ஆண்டிற்கு அரிசி எவ்வளவு தேவை என்று சொன்னால், கிட்டத்தட்ட 91,00,000 மெட்ரிக் டன் அளவு அரிசி ஒரு ஆண்டிற்கு நமக்கு தேவை. ஆனால் தன்னிறைவை பெற்ற மாநிலமாக தமிழகம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வேளாண்மை துறை, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு சராசரி 70,00,000 மெட்ரிக் டன் இருந்து 72,00,000 மெட்ரிக் டன் அளவுக்கு தான் நான் இங்கே வேளாண்மை துறை விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசியாக இருந்து வருகிறது. அதனால் இந்த ஷார்ட்ஃபால் நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இது இப்போ இந்த 72,00,000 மெட்ரிக் டன் இங்கே நம்ம வேளாண்மை துறை விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசியிலிருந்து கூட மோட்டார் ரக நெல், கேரளாவில் அரிசி விளைவிக்க கிடையாது, மலை பிரதேசம், அதனால் இங்கிருந்து தான் மோட்டார் ரக நெல் ஒரு 5-10 மெட்ரிக் டன் அளவுக்கு இங்கிருந்து மோட்டார் ரக அரிசி கேரளாவுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். இந்த ஷார்ட்ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சத்திலிருந்து ஒரு 40,00,000 மெட்ரிக் டன் அளவு பிற மாநிலத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக இந்த அரிசி எல்லாம் சன்னரக அரிசி, கர்நாடகம், ஆந்திரம், இப்பொழுது வட மாநிலங்கள் இருந்தெல்லாம் ஒரிசா, குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால் இங்கிலிருந்து இருந்தெல்லாம் இந்த ஷார்ட்ஃபாலுக்கு மீட் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட 35-40,00,000 மெட்ரிக் டன் அளவு வந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் மட்டுமே நாம் இந்த 91,00,000 டன்னை நம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தமிழகத்தில் கடந்த 11 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சர்ப்ளஸாக ஒரு 5,00,000 மெட்ரிக் டன் மார்க்கெட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அது நெல்லாக அரிசி ஆலைகளை இருக்கும், அல்லது ஹோல்சேலிடம் அல்லது ரீட்டெயிலிடம் ஒரு நெல்லாக அது வந்து மில்லரிடம் இருக்கும், அரிசி ஆலை மில்லரிடம் இருக்கும், அல்லது ஹோல்சேலிடமும் ரீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அரிசியாக இருக்கும். அதனால் தட்டுப்பாடு என்பது இந்த 11 ஆண்டுகளும் நாம் இருந்ததே கிடையாது. அதாவது அறுவடை இல்லாத காலங்களிலே ₹1, ₹2 கூடும். அந்த குறுவை வருவதற்கு முன்னாலேயும் அந்த சம்பா பயிர் அறுவடை வருவதற்கு முன்னாடியும் ₹1, ₹2 வழக்கமாக ஏறுவது உண்டு. பிறகு அந்த அறுவடை காலங்கள் வந்த பிறகு மீண்டும் சமநிலைக்கு வந்துவிடும் சூழ்நிலை தான் இந்த 11 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு சற்று மாறுதலாக இந்த ஏப்ரல் மே ஜூன் மாதங்களிலே சற்று ₹2 என்று கூட அந்த ஆஃப் சீசனில் கூட வேண்டியது ₹4 கூடியது என்பது உண்மைதான். அதாவது ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்திலே ஒரு ₹4 கிலோவுக்கு உயர்ந்தது உண்மைதான். இதற்கு முக்கிய காரணம் நாம் என்னவென்று சிந்தித்தோம் என்று சொன்னால், யுக்ரைனில் நடக்கக்கூடிய அந்த யுத்தமானதன் காரணமாக, அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் அந்த கருங்கடல், அதாவது பிளாக்ஸி என்று சொல்லக்கூடியதில் உணவு தானிய போக்குவரத்திற்கு எல்லா நாடுகளுமே ஐநா சபையிலும் ஒரு ஒப்பந்தம் உண்டு. அதாவது அதாவது கடல் வழியாக இந்த உணவு தானியங்கள் போகும்போது போர் காலமாக இருந்தாலும் அதை தடையில்லாமல் செல்ல வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா விலகிவிட்டது. அதாவது நேட்டோ, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யுக்ரைனை ஆதரிக்கின்றன என்ற காரணத்தினால் கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் அந்த ஐநா ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிட்ட காரணத்தினால் எந்த உணவு தானிய கப்பல்களும் அந்த கடலை கடந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும்
அரிசிக்கு, அதாவது கோதுமையும் அரிசியும் மிகவும் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. குறிப்பாக இதுல பாஸ்மதி அரிசி நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம், ஆனா இது பஞ்சாப் ஹரியானா அது அளவு கடந்த உற்பத்தி பண்றதுனால அது ஒரு டிமாண்டாக தெரியவில்லை. ஆனால் இந்த நான் பாஸ்மதி அரிசி என்பது அங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதிகமான தேவை இருக்கும் காரணத்தினால ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அதிகமாக இந்த 3 மாதங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பாஸ்மதி அரிசி எடுத்துக்கொண்டு சொன்னா கடந்த ஆண்டு இந்த 3 மாதங்களிலே இதே 2022 3 மாதங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 43 லட்சம் மெட்ரிக் டன் அளவு தான் எக்ஸ்போர்ட் ஆச்சு. ஆனா இப்பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக 45 லட்சம் மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கிறது பாஸ்மதி அரிசி. அதே போல இந்த நான் பாஸ்மதி அரிசி என்று சொல்லக்கூடிய இந்த சன்னரக அரிசி, சன்னரக அரிசி இந்த 3 மாதங்களை பார்த்துட்டு சொன்னால் 11.5 லட்சம் மெட்ரிக் டன் கடந்த ஆண்டு எக்ஸ்போர்ட் ஆனதுன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 15.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவு, அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆனது. இந்த 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 முக்கிய காரணம் இதுதான், அரசு வந்து மத்திய அரசு இந்த எக்ஸ்போர்ட் அதிகமாக ஆகும்போது சன்னரக அரிசி இருக்கும்போது இந்த விலை ஏற்றமும் ஒரு 2 ரூபாய் என்று ஆக வேண்டியது 4 ரூபாய் என்ற உயர்ந்த காரணத்தினால எங்கே இங்க உள்நாட்டிலே நமக்கு ஒரு தட்டுப்பாடு நம்ம இந்திய தேசத்திலே ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தொடர்ச்சியாக எங்களுடைய சம்மேளனத்திடமெல்லாம் அரசு துறை அதிகாரிகள்லாம் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போ அந்த அதிகமான எக்ஸ்போர்ட் போகும்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய மீடியா நண்பர்களை, அனைத்து அரிசியும் எக்ஸ்போர்ட் தடை விதித்திருப்பதாக இந்த 20ஆம் தேதி அறிவிக்கப்படவில்லை. அந்த ஜியோவை நீங்கள் மிக சரியாக படிக்க வேண்டும். பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை, தாராளமாக செல்லலாம். ஏனென்று சொன்னால் நமக்கு சர்ப்ளஸாக இருக்கிறது, பஞ்சாப் ஹரியானா அதிகமாக அதை உற்பத்தி செய்கிறார்கள், அதனால போவதற்கு எந்த தடையும் இல்லை. அதே போல இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஃபுல் பாயில் டபுள் பாயில் அரிசி இட்லி அரிசி எல்லாம் போவதற்கு எந்த தடையும் இல்லை. இவர்கள் தடை விதித்திருப்பது எல்லாம் அந்த சன்னரக அரிசி, குறிப்பாக அந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அங்கே உள்ளவர்கள் உட்கொள்ளக்கூடிய நான் பாஸ்மதி அரிசியில சூப்பர் ஃபைன் வெரைட்டி என்று சொல்லக்கூடிய பாப்பட்லா அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த பச்சரிசியும் ஸ்டீம் பாயில் அரிசி மட்டுமே அரசு தடை விதித்திருக்கிறது. அது கூட தற்காலிகமாகத்தான் தடை விதிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், சமீபத்தில் நடந்த நமது இந்திய தேசத்திலே வட மாநிலங்கள்ல வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது. தமிழகத்தில் இப்போது கர்நாடகா ஆந்திராவில் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வருகின்ற குறுவை வந்து மிக சிறப்பாக இருக்குமா என்ற ஒரு அச்சமும் அரசுக்கு இருக்கும் காரணத்தினால் மட்டுமே இதையெல்லாம் கணித்து எந்தவித தட்டுப்பாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டியை அவர்கள் தற்போது தற்காலிகமாகத்தான் இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த அரசு துறை அதிகாரிகள் எங்களிடம் பேசும்போது கூட சொன்னார்கள், நாம் இந்த வருகின்ற சம்பா மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், வருகின்ற இந்த செப்டம்பரிலே நடவு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், சம்பா நல்ல பம்பர் கிராப் வரும் என்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், நிச்சயமாக இந்த சூப்பர் ஃபைன் வெரைட்டிக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனும் நீக்கப்படும் என்பதனை உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இதை முழுமையாக நாம் வரவேற்க வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது அவர்கள் 20ஆம் தேதி அந்த பேன் என்பதை அரசு அறிவித்ததோ நாங்களே ஆன்டிசிபேட் பண்ணோம். இப்போ சூப்பர் ஃபைன் வெரைட்டி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகம் ஆந்திரம் தான் தமிழகத்துக்கு ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு மார்க்கெட்லேயே அங்கிருந்து வரக்கூடிய லாரியிலே 2 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பது நல்ல செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடன்பட்டுக்கிறேன். ஏனென்று சொன்னால் மீடியாவிலே கடந்த 2 தினங்களாக நான் பார்க்கும் போது நிறைய, அதாவது தவறான செய்தி என்று சொல்ல முடியாது, நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகள் மிக சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். 8 ரூபாய் 10 ரூபாய் என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக இல்லை. நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் ரெட்டில்ஸ் வந்து சந்தையில வந்து நின்று பாருங்க, ஆந்திரா கர்நாடகால இருந்து வழக்கம் போல அரிசியும் நெல் வண்டியும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்ஃப்ளோ ஸ்டாக் நமக்கு வரக்கூடியது செங்குன்றம் தான். செங்குன்றத்துக்கு நீங்கள் காலையில போய் பாருங்க, அரிசியாகவோ நெல்லாகவோ வந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த தடையும் இல்லை, தாராளமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. நல்ல ஹோல்சேல் மண்டி வேண்டும் என்று சொன்னால் ஆலந்தூர் மண்டிக்கு போங்க, போய் பாருங்க. அங்க ஒன்றும் எந்தவித தட்டுப்பாடும் அரிசி தாராளமாக வாங்கி கொள்ளலாம். நிச்சயமாக 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த வாரத்தில், அதாவது நிச்சயமாக இப்பொழுதே அங்கிருந்து ஏற்றக்கூடிய அரிசியை குறைத்து தான் அவர்கள் அனுப்புகிறார்கள். அதனால வரும் இந்த வாரத்திலே நிச்சயமாக 2 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதனை நாம் இந்த நேரத்திலே தெளிவுபட கடமைப்பட்டுக்கிறேன். 2வது விஷயம், இதுல அரசு, அதாவது எல்லா உணவுப் பொருட்களும் நிறைய, அதாவது சட்டங்கள் வரும்பொழுது
அதற்கான செலவினங்களும் அரிசி ஆலைகளுக்கும் இருக்கிறது, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தானே. எங்களுக்கு இந்த மின் தட்டுப்பா அதாவது மின் கட்டண உயர்வு என்பது ஒரு வகையில் இந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் பாதிப்படை செய்து என்பதை நாம் இங்கே சொல்ல வேண்டும். அதாவது அரசு கடந்த வருடம் இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய அரிசி ஆலைகள் ஒரு 80% ஆன மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 டன் திறன் கொண்ட சிறிய அரிசி ஆலைகள் தான், எல்லாமே எல்டிசிடி சர்வீஸ் தான் வைத்திருப்பார்கள். இந்த எல்டிசிடி வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் என்று சொல்லக்கூடியது. அதாவது மில்லு ஓடினாலும் ஓடவில்லை என்று சொன்னாலும் அந்த ஹெச்பி எவ்வளவு நாம் வாங்கியிருக்கிறோமோ அதற்கு நாம் அதற்கான டெபாசிட்டை பணத்தை மாதம் மாதம் செலுத்தியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை. அது 35 ரூபாய் என்று இருந்ததை அரசு கடந்த செப்டம்பர் மாதம் மின் கட்டணம் உயர்வு அனைத்து துறைகளுக்கும் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அறிவிக்கும் போது அரிசி ஆலைகளுக்கும் அதே போல உயர்த்தினார்கள். அது 150 என்று அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது சமீபத்தில் மீண்டும் ஒரு ஜியோ வந்திருக்கிறது, 1/7/2023 எல்டி சர்வீஸில் 153 ஒரு ஒவ்வொரு ஹெச்பிக்கும் நான் 153 செலுத்த வேண்டும் கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே போல ஹெச்டி சர்வீஸ் கொஞ்சம் அதிகமான திறன் கொண்ட அரிசி ஆலைகள் ஹெச்டி சர்வீஸில் 350 என்று சொல்லக்கூடிய அந்த ஹெச்பிக்கு செலுத்தி வந்த சார்ஜஸை இப்பொழுது 550 உயர்த்தி இருக்கிறார்கள். இது இப்பொழுது மறுபடியும் ஒரு ஜியோவை 1/7/2023 அறிவித்திருந்த 562 உயர்த்தி இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் அரிசி ஆலை ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருள், வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும் காரணத்தினாலும் இப்பொழுதான சீசனல் இண்டஸ்ட்ரி. அறுவடை காலங்களில் நெல் வரும்போது எங்களுக்கு மின்திறன் அதிகமாக தேவை இருக்கும், மற்ற நேரங்களில் அவ்வளவு மின்திறன் தேவை இருக்காது. ஆனால் மின்திறன் நீங்கள் அரிசி ஆலை இயங்கினாலும் இயங்காவிட்டாலும் அந்த டெபாசிட்டை நாங்கள் செலுத்தி தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையின் காரணமாக இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் காஸ்ட், அந்த அரிசி விலை உயர்வதற்கான ஒரு ஆடட் காஸ்டாக இருக்கும். அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் வந்திருக்கும்னால இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நமது அரிசி ஆலைகள் அத்தியாவசிய உணவுப் பொருளை சார்ந்தவை, இது மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்பதனால ஒரு தனி டாரிஃபை எங்களுக்கு கொடுத்து ஏற்கனவே வாங்கிய நாங்கள் ஒன்றும் இலவசமாக கேட்கவில்லை, ஏற்கனவே அந்த டெபாசிட் வாங்கியது 35 ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதே 35 ரூபாயை காஸ்ட் ஃபேக்டராக கொண்டு அந்த டெபாசிட்டை ஹெச்பிக்கு வசூல் செய்வதற்கு சொன்னால் நிச்சயமாக மேலும் அரிசி விலை குறைவதற்கு ஒரு ஏற்படை சூழ்நிலை ஏற்படும். இதை மீடியா நண்பர்கள் தயவு கூர்ந்து தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இரண்டாவது விஷயம் ஜிஎஸ்டி. இது 2017 1/7/2017 அறிவிக்கப்பட்ட போதே முழுமையாக நாம் இதை அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு நிச்சயமாக ஜிஎஸ்டி கூடாது என்பதில் இந்த சம்மேளனம் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டது. 50 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள் முடிந்துவிட்டன. ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு முன்னரும் நாங்கள் நேரடியாக சென்று அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து இதை நிச்சயமாக அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு நீக்க வேண்டும் என்று தான் சொல்லி கொண்டிருக்கோம். முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்கள் ட்ரேட்மார்க் பிராண்ட் ரெஜிஸ்டர்ட் பிராண்டாக இருந்தால் அதுக்கு 5% வரி, அன்ரெஜிஸ்டர்ட் பிராண்டாக இருந்தால் அதற்கு வரி இல்லை என்று ஒரு நிலையை சொன்னார்கள். பிறகு 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் சமீபத்தில் 2022 ஜூன் மாதம் நடந்தபோது சண்டிகரில் நடந்தபோது ஒரு அந்த கிளாஸ் ஏற்கனவே அந்த பிராண்ட் அன்பிராண்டட் என்று சொல்லக்கூடியதை வித்ட்ரா பண்ணிட்டு வேறொரு புதிய ஒரு சட்டத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா ப்ரீ பேக்ட் அண்ட் ப்ரீ லேபிள்டு கமாடிட்டியாக இருந்தால் அந்த கமாடிட்டிக்கு அதற்கு வந்து லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டின் படி நாங்கள் 5% வரி விதிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் நண்பர்களே மீடியா நண்பர்கள் தயவு செய்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதாவது இந்த ப்ரீ பேக்ட் ஆஸ் பர் லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டின் படி பார்த்து